ஹலோ, பின்னாடி பாருங்கள், வியூ பாருங்கள். இதுதான் வந்து நாங்கள் ரூம் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக எல்லாமே. காலைல எழுந்தாச்சு, நைட்டெல்லாம் எவனுமே தூங்க விடல. திரும்ப இப்போ தான் வந்துட்டு எல்லாம் கே டீ சாப்பிட வந்திருக்காங்க. எல்லாரையும் காமிக்கிறோம் பாருங்கள். அப்படியா? ஏய், திரும்பா, கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடி காட்டு, கண்ணாடி காட்டு. நல்ல இவங்க ரெண்டு பேர் தான் நைட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆமா, எல்லாம் நைட்டு தூங்கவே இல்லை, பேச்சுக்கின்னு சும்மா கண்ணை மூடிட்டு எல்லாம் கண்ணை திறந்தாச்சு காலையில. யார் யாரு? எம்இபி இன்ஜினியரா? எப்பா எம்இபி இன்ஜினியரா பாவ நீனு. கைஸ், ஆக்சுவலி நல்ல சில்லுன்னு இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோட வந்து நல்ல கூலிங்காக இருக்குது. நல்ல வேலை நான் அந்த ஹூடி டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைனா நைட்டு தூங்கியிருக்க முடியாது. இந்த மே மந்தில் இந்த சாரி இந்த ஏப்ரல் மந்தில் இந்த கூலிங்கன்றது பெரிய விஷயந்தான். நல்ல கிளைமேட் இருக்குது, வந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டீ குடித்தாச்சு, டீ குடிச்சிட்டு மார்னிங் ஒரு வாக்கு மாதிரி போயிட்டுருக்கோம் கொடைக்கானல் ஸ்ட்ரீட்டில். இதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி ரெடி ஆகணும் எல்லாரும். ஹலோ, காலையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேக்கை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அதான் வேனில் சுற்றி காமிச்சாங்க. அப்படியே அங்கேருந்து வந்து இப்போ கரெக்டாக கார்டன் இருக்குது. ஸோ பிரையன் பார்க், அது பேர். அந்த பார்க்கில் போயிட்டு சும்மா ஒரு விசிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஐட்டம் வந்துருச்சு, ஃபுட் ஐட்டம். அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த அந்த பைனாப்பிள் வாங்க போகிறேன், இந்த இறங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. கை எவ்வளோக்கா பைனாப்பிள் இந்த ஒரு செட்டா? ஒரு பீஸ்னா புரியல, ஒரு பீஸ் 20 ரூபாயா? ஒரு பீஸ் 20 ரூபா. அப்புறம் என்ன விக்குது? 100 ரூபா மாங்காய் எல்லாம் விக்குது, எல்லாம் விக்குது, எல்லாம் வேர்க்கடலை விக்குது. இந்த பக்கம் வந்து லேக்கு. ஸோ லேக்கை அப்படியே நைட்டு நாங்கள் லேக் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணோம். அதனால் லேக் பக்கத்தில் பார்த்தா டைம் ஆகிடு நின்றுட்டு பார்த்தீங்களா, குதிரை சவாரி பண்ணுறது, குதிரை இருக்குது. ஸோ இந்த கடையில் தான் வந்து நம்ம வந்து பைனாப்பிள் அண்டு அந்த வேர்க்கடலை வாங்கியிருக்கான். ஸோ வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு பைனாப்பிள் வாங்கி டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஜிபே இல்லையா, அதனால் கேஷ் எடுத்துகிட்டு வாங்க எல்லோரும் கையில். ஆமாம், ஓகேவா? ஆனால் வந்து 3 பீஸே வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து 1 பீஸ் 20 ரூபான்னு சொல்கிறாங்க. இதான் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னன்னு தெரில. ஓகே, அவங்க சீசனுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க போல் இருக்கு. பாப்பா பீஸை கட்டுப்பா. விட்றாங்க. பார்த்தாச்சு, சாப்பிட போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம். சீஸ் பொரி, கல்லை, மிக்ஸ்டு. பைனாப்பிள் ஏன் சாப்பிட்றோன்னா வெயிட் பர்ன், வெயிட் வந்து பயங்கரமாக கம்மி பண்ணும், அதனால் பைனாப்பிள் சாப்பிட்றது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதனால் வந்து பைனாப்பிள் சாப்பிட்றோம். பிரையன் பார்க் உள்ளே இருக்கோம். என்ட்ரன்ஸ் 30 ரூபீஸ் பர் ஹெட்டுக்கு, பெரியவங்களுக்கு. எடுத்துகிட்டு உள்ளே போய்கிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளவர் கார்டன் மாதிரி தான் இருக்கும். என் டீம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அதனால் சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரில. ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ போகிற இடத்துல ஃபோட்டோ எடுத்து டக்கு டக்குன்னு போக வேண்டியதான். நீ இன்னும் பர்ஸே உள்ள வைக்கலையா? எந்த பக்கம் போனோம்? அப்படியா அப்படியா? அப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ தான் வரோம் கொடைக்கானலுக்கு. ரெண்டு பேரும் அதுவும் ஒன்றா வரோம். கடவுளுடைய ஒரு அற்புதமான பாக்கியம் தான் இது. ஆமாம், அற்புதம். கோயம்புத்தூர்லேருந்து வந்துருங்க, வண்டியில் வந்துருங்க நேற்று, அதனால இரு ஏண்டா. ஏய் ஏய், அவங்க கூட்டுறாங்கடா, அது என்ன கூட்டுறாங்க பெருக்குறாங்கன்னு. அப்படியே போயிட்டு நம்ம டீம் ஒரு ஒரு வீடியோ எடுத்துருவோம் ஃபுல்லாக போயிட்டு. போட்டோ எடுத்துது வந்து சார், ஏதாவது பேசுங்க சார், யாருமே எதுவுமே பேசவே மாட்டேறீங்க. ஹாய் ஹாய் ஹாய், நம்மளாம் எங்கே இருக்கேன்னு தெரியுதா? பிரியாண்ட் பார்க் வந்துருவோம். இப்போ வந்து பார்த்தாச்சு, பார்த்துட்டு சரி டைம் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து போகிறோம். வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு நைட் இருந்த கூலிங்கோட. கூலிங் தெரியல எங்களுக்கு. ஆமாம், தெரியுது. வந்தார்ல இவர், யாரும் தெரியுதா? ஆ, இதை பார்த்துங்க, இவரை கட்டிங்களே தெரியுது உங்களுக்கு யாருன்னு. யார?
நீ வந்து நீ யார கவர் பண்ண சொல்ற நீ? ஆ சார் போலாமா? இந்த பார்க்கத்தோட முடிச்சிடலாம். ஆமா கண்டிப்பா, எதுக்கு போறோமோ இல்லையா, குணா கேவ்ஸ் போறோம். மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போகலன்னா அது ஒரு அர்த்தமே கிடையாது, போயிட்டு வந்துடும். இப்போ கிளம்புற நேரம் வந்துருச்சு. இதுதான் வந்து பிரையண்ட் பார்க்கு, இப்போ பார்த்துட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. வெயில் இருக்க இருக்க ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால நாங்களும் டக்கு டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த மாதிரி எதாவது போனால் தான் எங்களாலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நாங்களும் கிளம்புறோம். வந்தாச்சு. வீட்டில் வேற இந்த ஏலக்காய் இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் எங்கே போய் தேடி வாங்குறதுன்னு தெரியல. முந்திரி சொல்லுங்க, எல்லாம் என்னென்ன வாங்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. சார் சார் ஏதாவது பேசுங்க சார். என் பையனுக்கு ஒரு பொம்மை வாங்கணும்பா. எனக்கு வந்து நான் வந்து ஒரு பையனுக்கு அப்பன் ஆயிட்டேன்பா. அதனால இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிருது. கட்டின பிரம்மச்சாரியாவே சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் நீ உன் கூட, அதுவும் வேற என் பொண்டாட்டி வேற திட்டுறா. என் பொண்டாட்டி வேற கரெக்டா சொல்றா, உன் கூட சேராத, சேர்ந்தா கெட்டு போயிடும் அப்படின்றா. இன்னொரு மாங்கா பத்த ஃப்ரீயா கேளு. இருக்கு இல்ல பேக்ல. பிரையன் பார்க் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எந்த பார்க் அடுத்தது? இப்ப அடுத்து சூசைட் பாயிண்ட்க்கு தான் போறோம்.